வணக்கம் மாணவர்களே, மீண்டும் தமிழ் வகுப்பில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வகுப்பிலே உரைநடை உள்ளகம் தமிழரின் கப்பற்கலை என்ற பாடத்தை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஆழ்கடலின் அடியில் என்ற விரிவானத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். விரிவானம் ஆழ்கடலின் அடியில். கடல் பல்வேறு விந்தைகளை தன்னுள் கொண்டது. கடலுக்கடியில் பல வகையான தாவரங்கள், மீன்கள், விலங்குகள், பவளப்பாறைகள், எரிமலைகள் என புதுமைகள் பலவும் நிறைந்து கிடக்கின்றன. மேலும் கடலுக்கடியில் பல நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடக்கின்றன. ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் சென்று அவற்றை எல்லாம் பார்க்கலாமா? அதாவது கடலுக்கடியில் பல்வேறு வியக்கத்தக அளவில் பல வகையான தாவரங்கள், மீன்கள், விலங்குகள், பவளப்பாறைகள், எரிமலைகள் இதெல்லாமே நினைச்சது கடல்கடியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல நகரங்களும் பல கப்பல்களும் மூழ்கி நினைச்சது அந்த இடங்களில் கடல்கடியில் நினைச்சது இருக்குது. இதையெல்லாம் நம்ம பார்ப்பதற்கு கற்பனையான ஒரு நீர்மூழ்கி கப்பலில் சென்று அந்த கடலுக்கடியில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சி போகிறோம். இப்போது பார்க்க போகிறோம். என் பெயர் பியரி. நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர். கடலின் அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்வதில் எனக்கு விருப்பம் மிகுதி. 1886 கப்பல் மாலுமிகளுக்கு இடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவியது. கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது என்பதுதான் அந்த செய்தி. அதாவது நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர், சரியா? எனக்கு என்னென்னா இந்த கடலுக்கு அடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. கடல்கடியில் ஆராய்ச்சி செய்ததில் எனக்கு ரொம்ப ஆர்வமணிஞ்சு இருந்தது. அதனால் 1886 அந்த கப்பல் மாலுமிகளுக்கு இடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று பரவிச்சான். அது என்ன தகவல்னா, கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு தாக்குறது. அதுதான் அந்த வியப்பான செய்தி, சரிங்களா? அப்போது அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அழிப்பதற்காக அமெரிக்கா நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டது. புறப்பட்டது. கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த பிராக்ட் என்பவர் அக்கப்பலின் தலைவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் என்ற வீரரும் அக்கப்பலில் இருந்தார். நானும் எனது உதவியாளர் கான்சிலும் அக்கப்பலில் சென்றோம். பாருங்கள், அந்த விந்தையான விலங்கை கண்டுபிடித்த அழிப்புக்காக எங்கேருந்து வருதான், அமெரிக்காவிலேருந்து நியூயார்க் நகரிலேருந்து ஒரு போர்க்கப்பலிருந்து தான் புறப்பட்டு வருது. எதற்காக? இந்த விந்தையான விலங்கை அழிப்பதற்காக. அதில் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராக்ட் அப்படிங்கிறவர் கேப்டன் நினச்சார் இருக்கிறாரு. அவருக்கு துணையாக நெட் அப்படிங்கிறவது நினச்ச அந்த வீரர் நினச்ச வேட்டையாடுவதில் சிறந்த வல்லவர். சரி பாருங்கள், அவர் எதில் வல்லவர்னு பார்த்தீங்கன்னா திமிங்கலங்களை ஈட்டி எறிந்து வேட்டையாடுவதில் மிகவும் வல்லவராக நினைச்சார் செயல்பட்டார். யாருன்னா நெட் என்ற வீரர். சரி, அந்த நெட்டுங்கிற வீரர் தான் திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் சிறந்த வல்லவர். அவங்களோட தான் நானும் எனது உதவியாளர் கான்சிலும் அக்கப்பலில் சென்றோம். 3 அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் ஒரு பெரிய பெருங்கடல் பரப்பில் நினச்சிட்டாங்க. தேடி பார்க்குறாங்க, ஒரு இடமா நினச்சிட்டாங்க, தேடுறாங்க. அந்த விலங்கு எங்கள் கண்ணில் படவே இல்லை. எங்கே போச்சுன்னு தெரியல. எதுவுமே எங்கள் கண்ணில் நினச்சல, படவே இல்லை. அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நினச்சிட்டாங்க உள்ள பெருங்கடல் பரப்பில் இடைவிடாமல் நினச்சாங்க. தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த விலங்கு நினச்சில் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. அது உங்கள் கண்ணில் நினச்சில படவே இல்லை. ஆனால்
அவங்க கண்ணில் படல ஒன்று கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாங்க. சரி நம்ம பயணத்தை நினைச்சலாம் தொடரலாம்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. கப்பலில் ஏறி நகரத்தை நோக்கி நினைச்சாங்க, பயணத்தை தொடங்கிட்டாங்க. அப்பொழுது பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக கப்பலை நோக்கி வந்தது. அந்த விலங்கை சுட்டு தள்ளுங்கள் என்று கப்பல் தலைவர் பிராக்ட் கட்டளையிட்டார். வீரர்கள் சுடத் தொடங்கினர். பீரங்கி குண்டுகள் அனைத்தும் அந்த விலங்கின் உடலை துளைக்க முடியாமல் திரித்து விழுந்தன. நெட் வலிமை வாய்ந்த ஈட்டிகளை எய்தார். அவற்றாலும் அவ்விலங்கை எதுவும் செய்ய முடியவில்லை. இவங்க பார்க்குறாங்க, அந்த பளபளப்பான உடலை கொண்ட அந்த ஒரு விலங்கு வந்து நினைஞ்சு வேகம் அடைஞ்சது வருது. எதை நோக்கி வருது? அந்த கப்பலை நோக்கி அணிச்சது வருது. அந்த கப்பலை நோக்கி வந்தோடனே அந்த விலங்கு என்ன கேப்டன் நினைச்சுறாரு, ஏ அந்த அந்த விலங்கை சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பிராக்ட் வந்து கட்டளையிட்டார், கட்டளை கொடுக்குறார் மற்ற வீரர்களுக்கு. உடனே இந்த வீரர்கள் வந்து நினைச்சாங்க, தன்னுடைய கன் எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. பீரங்கி குண்டுகள் நினைச்சாங்க, வீச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த விலங்கிட்ட வீசினோடனே அந்த விலங்கின் உடலை துளைக்க முடியாமல் நினைஞ்சான், திருச்சி ஓடிட்டு, குண்டு நினைஞ்சான் திருச்சி ஓடிட்டு. அப்படி திருச்சி ஓடும் பொழுது நெட் அந்த வலிமை இந்த ஈட்டிகள்லாம் இப்போ நினைச்சிடாரு விடுறார். எதுவுமே நினச்சில அந்த விலங்கு நினச்சில ஒன்றுமே செய்யவே முடியலை. உடனே அந்த விலங்கு நீரை பீச்சியபடி எங்கள் கப்பலின் மீது வேகமாக மோதியது. நாங்கள் கப்பலிலிருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டோம். நான் அப்படியே மயக்கமடைந்து போனேன். இந்த அம்மா சொல்ல அந்த விலங்கை பார்த்து எனக்கு ரொம்ப வேகமாக வந்துட்டு நேரம் எங்கள் கப்பல் பக்கத்தில் வந்து நினைச்சிட்டு நீர் பீச்சபடி எங்கள் கப்பல் மீது நினைச்சிட்டு வேகம் அடைஞ்சிட்டு மோதிட்டு அப்படி மோதும் பொழுது நாங்கள் கப்பல் வந்து கடலில் தூக்கி வீசப்பட்டோம். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் நினச்சிட்டோம், மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டோம். ஆனால் நான் கண் விழித்த போது உலோகத்திலான ஆன அந்த கொடிய விலங்கின் மீது படுத்திருந்தேன். எனக்கு முன்னால் என் உதவியாளர் கான்சிலும் நெட்டும் அமர்ந்திருந்தனர். நான் தேடி வந்த விலங்கு இதுதான். உண்மையில் இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றார் நெட். இந்த கேட்டார், எம்மா நீ தேடி வந்து விலங்கு, இது விலங்குலாம் இல்லை, இது எனது நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு சொல்கிறார். உடனே நாங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பலின் மீது வேகமாக தட்டி உள்ளே இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தோம். நீண்ட நேரத்திற்கு பிறகு மேல் பக்கத்தில் இருந்த மூடி திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து வந்தவர்கள் எங்கள் மூவரையும் சிறைபிடித்து ஒரு அறைக்குள் வைத்து பூட்டினர். பாருங்கள், அந்த நீர்மூழ்கி கப்பல் மீது வேகமாக தட்டி நாங்கள் நினச்சிடோம், எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடோம், அழைப்பு கொடுத்தோம். ஆனால் நீண்ட நேரத்துக்கு பிறகு, ரொம்ப நேரத்துக்கு பிறகு அந்த கப்பல் உள்ள மேல் மூடி வந்து நினைஞ்சது திறக்கப்பட்டது. திறந்தது மாத்திரம் இல்லாமல் உள்ளே இருந்து வந்தவர்கள் வந்து எங்கள் மூன்று பேரையும் நினைச்சாங்க, சிறைபிடித்து விட்டார்கள். சிறையில் அடைத்து சிறையில் வைத்து நினைச்சாங்க, பூட்டிட்டாங்க. மறுநாள் காலையில் கப்பல் தலைவர் அறைக்குள் வந்தார். தமது பெயர் நெமோ என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார். நாட்டிலஸ் என்னும் நீர்மூழ்கி கப்பலை ஒரு விந்தையான விலங்கு என்று நான் எல்லோரையும் நம்ப வைத்திருக்கின்றேன். இந்த உண்மையை தெரிந்து கொண்ட நீங்கள் எந்த காலத்திலும் இங்கிருந்து விடுதலையாக முடியாது. எனக்கான ஒரு தனி உலகத்தை இந்த நீர்மூழ்கி கப்பலிலே நான் உருவாக்கியிருக்கிறேன். எனது நம்பிக்கைக்குரிய வேலையாள்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் கடல்வாழ் உயிரிகளிடமிருந்தே உருவாக்கி கொள்கிறோம். இனி நாங்கள் கரைக்கு திரும்பவே மாட்டோம், உங்களையும் திரும்ப விட மாட்டோம் என்றார் நெமோ. பாருங்கள், காலையில் கப்பல் தலைவர் வர்றாரு, கேப்டன் வர்றாரு, இவங்களை பார்க்குறாங்க. இவங்களை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலை வச்சு இது ஒரு விந்தையான விலங்கு என்று நான் எல்லோரும் நினைச்சிக்க நம்ப வைத்திருக்கின்றேன்.
இந்த உண்மையை தெரிந்து கொண்ட நீங்கள் எந்த காலத்திலும் இங்கிருந்து விடுதலையாக முடியாது. எனக்கான ஒரு தனி உலகத்தை இந்த நீர்மூழ்கி கப்பலிலே நான் உருவாக்கி வைத்துள்ளேன். எனது நம்பிக்கைக்குரிய வேலையாட்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் கடல்வாழ் உயிரிடமிருந்தே உருவாக்கி கொள்கிறோம். இனி நான் கரைக்கு திரும்பவே மாட்டேன், உங்களையும் திரும்ப விட மாட்டேன் என்றார் நெமோ. அதாவது நான் இந்த நீர்மூழ்கி கப்பலை வச்சு ஒரு வினோதமான விலங்குன்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ப வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இதை வச்சு ஒரு தனி உலகமே இந்த கப்பலை நினச்சி நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன். என்னோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வேலையாட்கள் எல்லாமே இங்கே நினச்சிட்றாங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லா இதையும் கடலோர்களிடமிருந்து நினச்சி அவங்களுக்கு உருவாக்கி கொள்கிறோம். அதனால் நாங்கள் நினச்சி மாட்டோம், இந்த கரைக்கு நினச்சி மட்டும் போகவே மாட்டோம். அதனால் உங்களையும் நினச்சி மட்டோம் விட, இந்த ரகசியத்தை தெரிஞ்ச உங்களையும் நினச்சி மட்டும் வெளியே விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யார் சொல்கிறா? நெமோ சொல்கிறார். ஏன் நாங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனோம். சரி பாருங்கள், அவருடைய மனசை மாற்ற முடியாதுன்னு எங்களுக்கு நினச்சி புரிந்து போயிடுச்சு. இப்போது நாங்கள் எப்படியாவது இந்த கப்பலேருந்து தப்பித்து விட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் மனசுக்குள்ளே திட்டமிட்டு கொண்டோம். ஆள் கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பலில் எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. சரி, என்ன செய்ய, எங்களுடைய பயணத்தை பலவடி நினைச்சோம், கப்பலில் எங்களுடைய பயணத்தை நினைச்சோம், தொடர ஆரம்பித்து விட்டோம். அந்த நீர்மூழ்கி கப்பலில் எல்லா இடங்களுக்கும் செல்ல நெமோ எங்களுக்கு இசைவு அளித்திருந்தார். கப்பலில் மிகச்சிறந்த நூலகம் ஒன்றும் மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்றும் இருந்தன. இந்த அரிய கருவூலங்கள் யாருக்கும் பயன்படாமல் ஆழ்கடலில் மூழ்கி கிடக்கின்றனவே. நான் வருந்தினேன், இந்த கப்பல் எந்த கடலில் எந்த பகுதியில் இருக்கிறது, கடலுக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது ஆகியவற்றை துல்லியமாக காட்டும் பெரிய திரை ஒன்றும் இருக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தோம். இந்த கடலுக்கு அடியில் ஒரு பெரிய நூலகம் நினச்சது இருக்குது, மியூசியம் இருக்குது, இதை யாருமே பயன்படுத்தாமல் நினச்சிட்றாங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமாக காட்டணும் ஒரு பெரிய திரை ஒன்று நினச்சது அங்கே இருக்கிறத நாங்கள் நினச்சிஞ்சோம் பார்த்தோம். இந்த கப்பல் செல்வதற்கான ஆற்றல் எதிலிருந்து கிடைக்கிறது என்று நாங்கள் நெமோவிடம் கேட்டேன். இந்த கப்பல் செல்வதற்கு இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் இங்கேயே உள்ளன என்றார் அவர். ஒன்று நெம சொன்னார், இந்த கப்பல் எங்கெல்லாம் இப்போ செல்வதற்கான ஆற்றல் இந்த கப்பலில் தான் என்னச்சது இருக்குது, இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கும் மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகளும் இந்த கப்பலில் தான் நினச்சது இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு நெமோ சொல்கிறார். ஒன்று, இந்த கப்பலை ஆழத்துக்கும் கடல் மேல்மட்டத்துக்கும் எப்படி கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டேன். ஒன்று, இந்த கப்பலில் மிகப்பெரிய நீர்த்தொட்டிகள் உள்ளன, அவற்றில் தண்ணீரை நிரப்பும்போது கப்பல் கடலுக்கு அடியில் செல்லும் அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் பொழுது கப்பலின் எடை குறைவதால் கப்பல் கடல் மட்டத்திற்கு செல்லும் என்று விளக்கினார் நெமோ. எல்லாம் சரி, நாம் அனைவரும் மூச்சு விடுவதற்கான காற்று எப்படி கிடைக்கிறது? சில நாட்களுக்கு ஒரு முறை கப்பல் கடல் மட்டத்திற்கு மேலே வரும்பொழுது அதன் மேல்மூடியை திறந்து காற்றை புதுப்பித்து கொள்வோம். அது மட்டுமில்லாமல் இங்கு காற்றை சேகரித்து வைத்து கொள்ளும் பைகள் இருக்கின்றன, அவற்றை முதுகில் கட்டிக்கொண்டு அதன் முகமூடியை முகத்தில் வைத்து கொண்டால் 9 மணி நேரம் வரை கடலுக்குள் நீந்த முடியும் என்றார். அதாவது சில நாட்களுக்கு ஒரு முறை என்ன கடல் மட்டத்துக்கு மேலே வரும் பொழுது அந்த மேல்முடியை திறக்கப்படும் பொழுது காற்றை நிச்சயம் புதுப்பித்து கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றை சேகரித்து வைத்து கொள்ளும் பைகள் நினச்சது எங்கிட்ட இருக்குது, அவற்றை முதுகில் கட்டி கொண்டு
அதன் முகமூடியை முகத்தில் வைத்து கொண்டால் 9 மணி நேரம் வரை கடலுக்கு நிச்சயமாக நீந்த முடியும் அப்படின்னு சொல்லி எழுதுறது சொல்கிறார். யார் சொல்கிறார்? நெமோ சொல்கிறார். இப்படியாக எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தப்பிவிட வேண்டும் என்ற எங்களது முயற்சி பல முறை தோல்வியிலே முடிந்தது. ஒரு நாள் திடீரென்று கப்பல் கடல் மட்டத்தில் நின்று விட்டது. என்ன ஆயிற்று என்று நான் நெமோவிடம் கேட்டேன். கடலுக்குள் இருக்கும் கடல் புற்று எனப்படும் மணல் திட்டில் கப்பல் சிக்கி கொண்டு விட்டது. இன்னும் ஒரு வாரத்தில் முழு நிலவு நாள் என்று கடலின் நீர்மட்டம் உயரும். அப்பொழுது நமது நீர்மூழ்கி கப்பல் தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்கத் தொடங்கும். அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்றார் நெமோ. அதாவது ஒரு நாள் திடீர்னு கப்பல் நினைஞ்சு ஒரு மேல்மட்டத்தில் நினைச்சு நின்றுட்டு உடனே கேட்குறேன், ஏன் கப்பல் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, அந்த கடல் புற்று அப்படிங்கிற ஒரு மணல் திட்டு நினைஞ்ச திட்டில் கப்பல் சிக்கிக்கிடுச்சு, அதனால் அதில் நினைஞ்சிது நின்று கப்பல் நின்று விட்டது. இது எப்போ சரியாகும்னா, அந்த நீர்மூழ்கி கப்பல் எப்போ தானாக சரியாகும்னா, அந்த முழு நிலவு நாளன்று என்றைக்கா பௌர்ணமி அன்னைக்கு கடலின் நீர் மட்டும் நிச்சயமாக உயரும். அப்பொழுது தான் அந்த நீர்மூழ்கி கப்பல் தானாக நீர்மட்டத்தில் மிதக்க தொடங்கும். நாம் அது வரைக்கும் நினச்சினோம், பொறுத்து தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினாங்க சொன்னார். யார் சொன்னால்? நெமோ நினச்சிட்டாரு அவங்ககிட்ட சொன்னார். நாட்டிலிசின் மேல்தளத்தில் நின்று பார்த்த பொழுது சற்று தொலைவில் ஒரு தீவு தெரிந்தது. நெமோவிடம் இசைவு பெற்று நானும் நெட்டும் கான்சிலும் ஒரு படகை எடுத்துக்கொண்டு அந்த தீவிற்கு சென்றோம். அங்கிருந்து ஏராளமான காய்கறிகளை சேகரித்து கொண்டு படகில் ஏறினோம். திடீரென்று அத்தீவை சேர்ந்த மனிதர்களை கொண்டு தின்னும் வழக்கமுடையவர்கள் எங்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு விரைவாக படகை செலுத்தி கொண்டு கப்பலுக்கு வந்து சேர்ந்தோம். அந்த நாட்டில் கப்பலுடைய மேல் தளத்தில் பார்க்கும் பொழுது தூரத்தில் ஒரு தீவு தெரிந்தது. அந்த தீவை பார்த்தோம். உடனே நெமோவிடம் போய் நினச்சிரோம், பெர்மிஷன் கேட்குறோம், இசைவு கேட்குறோம். கேட்டுட்டு அந்த படகு எடுத்துக்கொண்டு நினச்சிரோம் அந்த தீவுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நினச்சாங்க சொல்கிறாங்க. உடனே கேட்டு அந்த தீவுக்கு நினச்சிராங்க போகிறாங்க. போயிட்டு அங்கிருந்து ஏராளமான காய்கறிகளை செய்கிறது கொண்டு படகில் ஏறினோம். நிறைய காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு படகில் நினச்சிஞ்சோம் போனோம். திடீரென்று அந்த தீவில் வந்து அந்த தீவை சேர்ந்த மனிதர்களை கொண்டு தின்னும் வழக்கமுடையவர்கள், அதாவது மனிதர்களை கொண்டு திங்கக்கூடிய மனிதர்கள் நினைஞ்சாங்க இருந்தாங்க. அந்த மனிதர்கள் எங்களை பார்த்த உடனே எங்களை துரத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்க துரத்தினே எங்களுக்கு நினைஞ்சு பயம் உண்டாயிட்டு, நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு, அச்சம்னா பயம், அந்த பயத்தோடு நாங்கள் நினைஞ்சோம் விரைவாக வந்து எங்கே வந்து ஏறிட்டோம், படகை செலுத்தி கொண்டு கப்பலுக்கு மீண்டுமாக நினைச்சோம் வந்து சேர்ந்தோம். அது மாதிரி ஏராளமான படகுகளில் அந்த மனிதர்கள் எங்கள் நாட்டிலேசை சூழ்ந்தார்கள். நாங்கள் மேல் மூடியை இறுக மூடிக்கொண்டு உள்ளே இருந்தோம். இந்த முற்றுகை 6 நாட்கள் தொடர்ந்தது. 7ஆம் நாள் முழு நிலவு நாளன்று கடல் மட்டம் உயர்ந்தது. இப்பொழுது நாம் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்து கொண்டு நமது பயணத்தை தொடங்கலாம் என்றார் நெமோ. உடனே நெமோ சொல்லிட்டாரு, நிறைய படகுகள் நினச்சி நம்முடைய படகு நினைச்சாங்க சொல்லிட்டாங்க, இந்த மேல்முடியை இறுக மூடிக்குங்க. அந்த முற்றுகை நினைச்சாங்க போட்டாங்க. 6 நாள் தொடர்ந்து நினச்சிதாங்க முற்றுகை நினைஞ்சு தொடர்ந்து. அந்த நேரத்தில் முழு நிலவு நினைஞ்சு நாள் வந்துட்டு, அந்த நாள் வந்தோடனே கடல் மட்டம் நினைஞ்சு உயர்ந்தது. கடல் மட்டம் உயர்ந்த உடனே இப்போ நம்ம நினச்சிப்போம், மூடியை திறந்து காற்று நினைச்சினோம் பலபடி புதுசாக நினைஞ்ச புதுப்பிச்சுக்கிட்டு நம்முடைய பயணத்தை நினச்சலாம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரு நெமோ சொல்லிட்டார். உடனே மேல் முடியை திறந்ததால்
அந்த மனிதர்கள் உள்ளே வந்து விடுவார்களே என்று நான் அஞ்சினேன். நெமோ சிரித்தபடி மேல்முடியை திறந்தார். உள்ளே இறங்குகிறவருக்கு ஏணியில் கால் வைத்தவர்கள் அலறிக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அந்த ஏணியில் மின்சாரம் பாய்ச்சியிருந்தார் நெமோ. அதன் பிறகு நாங்கள் காற்றை புதுப்பித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம். பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டில் சென்று கொண்டிருந்தது. இது முத்துக்குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் இடம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆண்டுக்கான முத்துக்குளிக்கும் பருவம் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் நாம் காற்றுப்பைகளை கட்டிக்கொண்டு சென்று கொஞ்சம் முத்து சிப்பிகள் செய்துருவோமா என்று கேட்டார் நெமோ. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டிலே சின்ன இடத்துல முத்து குளிக்க போகலாமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க, கேட்குறாங்க. ஆனால் அந்த முத்து குளிக்கும் பருவம் நினச்சில உங்களுக்கு நினச்சில தொடங்கலை, இன்னும் சிறப்பாக நினச்சில இல்லை. ஆனால் இந்த இடம் வந்து முத்து குளிக்கும் தொழில் சிறப்பாக நினச்சியும் நடைபெறுகின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்றாரு சொல்கிறார். யார் சொல்கிறா? நெமோ நினச்சிட்றாரு சொல்கிறார். சரிங்களா? அதனால் நாம் காற்று பைகளை கட்டி கொண்டு சென்று கொஞ்சம் முச்சு சிப்பிகளை சேகரித்து வருவோமா என்று நெமோ நினைச்சிட்றாரு அவங்ககிட்ட நினச்சிட்றாரு கேட்குறார். நானும் நெமோவும் கடலில் சென்றோம். அங்கே தன்னந்தனியாக ஒரு இந்தியர் முத்து குளிப்பதற்காக கடலுக்குள் இறங்கினார். அவர் காற்றுப்பைகள் இல்லாமல் மூச்சை அடக்கி கொண்டு முத்து சிப்பிகளை சேகரிக்க தொடங்கினார். அப்போது அந்த மனிதரை நோக்கி ஒரு சுறாமீன் வேகமாக பாய்ந்து வந்தது. நெமோ தன் கையில் இருந்த நீளமான வாளினால் அந்த சுறாமீனை குத்தி கிழித்து அந்த மனிதரை காப்பாற்றினார். ஒரு இந்தியரை காப்பாற்றிய மனநிறைவோடு நாங்கள் மீண்டும் நாட்டிலசுக்கு திரும்பினோம். மீண்டும் எங்கள் பயணம் தொடர்ந்தது. அதாவது நெமோ வந்து கடல் நினச்சிட்டாரு, நானும் நெமோ நினைச்சோம் கடல்களில் போனோம். அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதர் தன்னந்தனியாக ஒரு இந்தியர் முத்து குளிப்பதற்காக கடல் நினைச்சிட்றாரு இறங்குறார். அது மட்டும் இல்லாமல் காற்றுப்பைகள் இல்லாமல் மூச்சை அடக்கி கொண்டு சிப்பிகளை நினைச்சார் சேகரிக்க தொடங்கினார். முத்துக்களை நினைச்சார் சேகரிக்கிறார். அப்போது அந்த மனிதரை நோக்கி வேகமாக ஒரு சுறாமி நெஞ்சது பாய்ந்து நெஞ்சது போகுது. பாய்ந்து போய் அந்த அவரை போய் நினச்சி கடிக்க போகுது, பாயிருது. இது நெமோ அந்த தன் கையில் இருந்த நீளமான வாளினை கொண்டு நினைஞ்சார் அந்த சுறாமினை குத்தி கிழிக்கிறார். குத்தி கிழித்து அந்த மனிதரை நினச்சார் காப்பாற்றுறார். இவருக்கு என்ன எண்ணம்? நாம் ஒரு இந்தியரை நினச்சிட்டோம், காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு நாங்கள் மீன் நினைஞ்சோம், நாட்டில் நினைஞ்சிட்டோம், திரும்பிட்டோம். அதை பார்த்துட்டு ஒரு இந்தியரை நாங்கள் நினைச்சிட்டோம், காப்பாற்றிட்டோம், ஒரு இந்தியரை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு மீண்டும் எங்களுடைய பயணம் செஞ்சிடும் தொடர்ந்தது. மீண்டும் எங்களுடைய பயணம் நினைஞ்சது தொடர்ந்தது. வழியில் நாங்கள் பல வகையான விந்தைகளை கண்டோம். இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களை பார்த்தோம். அந்த கப்பல்களின் சிதைவுகளிலிருந்து தங்கம், வெள்ளி, வைரம் போன்றவற்றை அள்ளிக்கொண்டோம். இன்னொரு இடத்தில் கடலுக்குள் தீப்பிழம்பை கக்கிக் கொண்டிருக்கும் எரிமலையை கண்டு வியந்தோம். அதன் அடியில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நாளில் பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கி போன அட்லாண்டிக் என்னும் நகரத்தின் இடிபாடுகளை கண்டோம். பிறகு பூமியின் தென் துருவத்திற்கு சென்றோம். அங்கே பென்குவின், கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகளையும் விலங்குகளையும் கண்டோம். அங்கிருந்து திரும்பும் வழியில் மிகப்பெரிய ஆக்டோபஸ் ஒன்றுடன் போரிட்டு அதனை கொன்றோம். இப்படியே எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. நாள்கள் கடந்தன. மீண்டும் நிலப்பரப்பை அடைய முடியும் என்ற நம்பிக்கை நாங்கள் இழந்துவிட்டோம். ஒரு நாள் தொலைவில் கரை ஒன்று தெரிந்தது.
இன்று எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் மூவரும் எண்ணினோம். அதன்படி கப்பலுடன் இணைந்திருந்த சிறிய படகு ஒன்றில் ஏறினோம். அப்போது நாட்டிலஸ் ஒரு பெரும் கடல் சுழலுக்குள் சிக்கி கொண்டது. கப்பலுடன் இணைந்திருந்த எங்கள் படகும் சுழலில் சிக்கி கொண்டது. அதன் மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்த நாங்கள் மூவரும் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டோம். நாங்கள் கண்விழித்த போது நார்வே நாட்டின் கடற்கரையில் மீனவர் ஒருவரின் குடிசையில் இருந்தோம். அதன் பிறகு நாட்டிலஸுக்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றியோ, நெமோ என்ன ஆனார் என்பது பற்றியோ யாருக்கும் எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. அதாவது எல்லாம் முடித்து நாங்கள் திரும்பி வரும்போது ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினம் அது வந்து அதை போரிட்டு சண்டை போட்டு அதை நினைச்சிட்டோம் கொண்டுட்டோம். ஆனால் இப்படி ஒவ்வொரு வழியாக பார்த்துக்கிட்டு எங்களுடைய பயணஞ்சு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அந்த பயணம் தொடர்ந்துடும்போது ஒரு நிலப்பரப்பு இருந்துச்சு எங்கள் கண்ணில் தட்டுப்படுது. ஆனால் அந்த நிலப்பரப்பை அடைய முடியும் நம்பிக்கை எங்களுக்கு நினச்சில நம்பிக்கையே இழந்து போயிட்டோம். ஆனால் தூரத்தில் பார்க்கும்போது ஒரு கரை ஒன்று நினைஞ்சு தெரிஞ்சுது. அப்பாடா கரை தெரிஞ்சிட்டு இனிமே எப்படியாவது நினச்சலாம் தப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சோம். மூணுரும் தப்பி ஓடிடணும்னு சொல்லிட்டு நினைச்சோம். ஆனால் அந்த எங்கள் கப்பலோடு இணைந்த அந்த சிறிய படகு ஒன்றில் நினைச்சு நாங்கள் ஏறணும். ஏறிட்டு என்ன பண்ணால் அந்த நாட்டில் ஒரு பெரும் கடல் சுழலுக்குள்ளே நினைஞ்சு சிக்கி கொண்டு சுழலில் நினைஞ்சிட்டு கப்பலில் நினைஞ்சிட்டு சிக்கிட்டு அப்படி சிக்கும் பொழுது எங்களுடைய படகும் அதில் நினைஞ்சிட்டு சிக்கி கொண்டது. நாங்கள் எங்கே இருக்கோம்னா அந்த படகுடைய மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்தோம். அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது எங்களை தூக்கி எங்கே கொண்டு வீசிட்டு கடலில் கொண்டு வீசிட்டு நாங்கள் கண்முழிச்சு பார்க்கும்போது எங்கே கிடந்தோம்னா நார்வே நாட்டில் கடற்கரையில் மீனவர்களுடைய ஒரு குடிசையில் நின்றோம் இருந்தோம். நாங்கள் அங்கே இருந்தே தான் நிச்சயம் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நாட்டிலஸுக்கு நேர்ந்தது என்னது என்ன நேர்ந்தது என்பது பற்றியோ, நெமோவை பற்றியோ, என் கூட வந்தாள்களை பற்றியோ யாரை பற்றியுமே எந்த ஒரு தகவலும் செய்தியுமே சில கிடைக்கவே இல்லை. சரிங்களா? அப்போது எந்த ஒரு செய்தி நினைச்சில எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இதுதான் இந்த துணைப்பாடம். இந்த துணைப்பாடத்தினுடைய ஆசிரியர் ஜூல்ஸ் வெர்ன், அறிவியல் புனைகதைகளின் தலைமுகன் என்று புகழப்படுவர் ஜூல்ஸ் வெர்ன். இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம்தான் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இவர் எழுதிய அந்த மொழிபெயர்ப்பின் சுருக்கம்தான் நமக்கு பாடமாக நினச்சதுக்கு வந்திருக்கு. அதுதான் ஆழ்கடலின் அடியில் ஒரு பாடம் நம்ம துணைப்பாடத்தை நமக்கு அழகாக எடுத்து விளக்கி கூறியுள்ளார். ஆழ்கடலின் அடியில் என்ற துணைப்பாடத்தை நோட்டில் சுருக்கமாக எழுதி, ஒரு பக்கத்துக்கு சுருக்கமாக எழுதி என் ஃபோட்டோ எடுத்து எனக்கு நினைஞ்ச வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த தமிழ் வகுப்பில் சந்திப்போம்.